उपभेदिनमुद्भवपुण्ड्रवन्तम् रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. नेचि असदीनत्वादर्थवत् அதுமாதிரி சூக்ஷ்மம்ச பதர்ஹத்வ அப்படிங்கிற ரெண்டு சூத்திரங்கள்னால அப்ரமாத்மகமான பிரதானத்தை ஒத்துக்க மாட்டோம், பிரம்மாத்மகமான பிரதானத்தை தான் ஒத்துக்கும். ஏன்னா அது நாங்க இஷ்டப்படல, ஸ்ருதி சொல்றது, பிரமாணாரூடால நாங்க சொல்றோம். பிரமாணம் என்ன சொல்றோ என்ன சொல்றதோ அதுதானே ஏத்துக்கணும். பிரமாணம் என்ன சொல்றதோ அதுதான் நாம ஏத்துக்கணும். பிரமாணம் இத மாதிரி சொல்றது, அது சொல்றதுனால அதை அப்படியே அங்கீகரிச்சிடணும் அப்படின்னுட்டு சொல்லி முடிச்சோம். அதன் பேர்ல இன்னொரு ஒரு யுக்தியை கேட்கிறார் சுவாமி. சூத்திரக்காரர் வந்து ஒரு யுக்தியை சொல்ற, அவ ஒரு விஷயம் சொல்லியிருக்க, அவ என்ன சொல்றான்னாக்க, பிரகிருதி அது மூல இதுவா இருக்குது, உபாதானமாக தான் மூல பிரகிருதின்னு சொல்றாரு. மூல பிரகிருதினாக்க காரணாவஸ்தை, காரணாவஸ்தை அதாவது காரண திசையில் இருக்கக்கூடிய அச்சேதனமான பிரதானம். அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் இதோ பார்க்கிறமே நேர அது காரியமா இருக்கக்கூடியது. அதன் பிறகு புருஷன் சொல்லக்கூடிய ஜீவன், இந்த மூணுத்தை அறிஞ்சின்றாதான் மோட்சம் வரும் அப்படின்னு அவ சொல்ற. இந்த மூணுத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. மூணும் அறிந்து கொள்ளணும், அதை அறிந்துட்டாதான் நம்ம அதை தெரிஞ்சின்றாதான் நமக்கு மோட்சம் வரும் அப்படின்னு அவ சொல்ற. வியக்தா வியக்தஜ்ஞ விஞ்ஞானாது மோக்ஷ அப்படின்னு அவ சொல்ற. வியக்தம் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கு பேரு, அவ்யக்தம் அப்படின்னாக்க மூல பிரகிருதிக்கு பேரு, ஜ்ஞ அப்படின்னாக்க புருஷனுக்கு பேரு. இந்த மூணுத்தினுடைய விஞ்ஞானத்தினால அறிவினால மோட்சம் வரும் அப்படின்னு அவ சொல்ற. அப்படி இருக்கோ இல்லையா? இப்ப இந்த இடத்துல அத மாதிரி இருக்கா, அறிந்து கொள்ள வேண்டும், பிரகிருதியை அறிஞ்சுண்டாக்கா தெரிந்துண்டாக்கா, அல்லது பிரகிருதியினுடைய காரியமான இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சின்றாக்க, புருஷனுடைய சுரூபத்தை தெரிஞ்சின்றாக்க மோட்சம் வந்தானே நீங்க சொன்னீங்க, அந்த மாதிரி இங்க ஏதாவது இருக்குதா? இங்க எதுவுமே இல்லையே. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாக்கியம் வந்ததுன்னாக்க அதை ஒத்துக்கலாம். அந்த மாதிரி வார்த்தமே வாக்கியமே இல்லையே, எதுவும் வாக்கியம் இல்லை. அந்த மாதிரி இந்த உபநிஷத்துல அந்த மாதிரி வாக்கியம் இல்லை. நீ சொல்ற மாதிரி புருஷனை தெரிஞ்சுக்கிறது, பிரகிருதியை தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு காரியமான பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னுட்டு இங்க இருந்ததுன்னு அங்கீகரிச்சிருவோம் நாங்க கூட ஒத்துக்கிறோம். இங்க அதெல்லாம் சொல்லப்படல. இங்க சொல்லப்பட்டது என்னது? காரிய காரண பரம்பரை சொல்லல, காரியத்தை தெரிஞ்சுக்கிறது காரணத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்தி இங்க சொல்லவே இல்லை. இங்க சொன்னது என்னது அப்படின்னா வசீகாரிய பரம்பரை. எப்படி வசீகாரம் பண்றது, வசீகரிக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி தானே சொல்றது. அப்படி சொல்லிருக்கிற விஷயத்துல போய் நீங்க வந்து இது வந்து சாங்கியால் சொல்ற தத்துவத்தை தான் இங்க சொல்றது அப்படின்னு எப்படி ஒத்துக்க முடியும்? ஆகையினால இந்த அவ்யக்த சப்தத்தினால இதுதான் சொல்லப்படுறதுன்னு நீங்க சொன்னீங்களோ இல்லையோ, பிரதானம் தான் சொல்லப்படுறதுன்னு, அது தப்பு அப்படின்னு நீங்க சொல்ற இந்த சூத்திரத்தினால. நியாயத்துவ அவச்சனாச்ச அப்படின்னு சூத்திரம், நியாயத்துவ அவச்சனம், நியாயத்துவ வச்சனம் இல்லை நியாயத்துவ அவச்சனம். எதி தந்திர சித்த பிரக்ரியா இக அபிப்பிரேதா. இங்க கணக்க தந்திரம், காபில தந்திரம், அதாவது சாங்கிய சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட பிரக்ரியை, அவ சொல்ற தத்துவ பிரக்கிரியை,
இந்த 25 தத்துவம் நான் சொன்னா பாருங்க, அந்த தத்துவ பிரக்கிரியை தான் இங்க அபிப்பிராயப்படப்படுகிறது அப்படின்னு இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ததா அவ்வக்தியாபி ஞேயத்துவம் வக்தவியம். அவ்வக்தத்து கூட ஞேயத்துவம், அறியப்படும் தன்மை. அதாவது அவ்யக்தத்தை தெரிஞ்சுண்டா மோக்ஷம் கிடைக்கும், வியக்தத்தை தெரிஞ்சுண்டா மோக்ஷம் கிடைக்கும், புருஷனை தெரிஞ்சுண்டா மோக்ஷம் கிடைக்கும்னு சொல்லணும். அந்த மாதிரி இல்லையே வக்தவியம். ஏன்னா நீங்க சொல்றீங்க வியக்தா வியக்தஜ்ஞ விஜ்ஞானா இதிஹி தத் பிரக்ரியா. வியக்த அவ்யக்த ஞ விஜ்ஞானா, வியக்தம் அப்படின்னு இந்த பிரபஞ்சம், அவ்யக்தம் அப்படின்னு மூல பிரகிருதி காரணாவஸ்தை, ஞாக அப்படின்னாக ஜீவன் புருஷன், இந்த மூணுத்தோட விஞ்ஞானம் நம்ம தத்துவத்ரயம் சொல்ற மொழியோ. அந்த மாதிரி அவ இப்படி சொல்ற, அவ காரணம் காரியம் புருஷன் இந்த மூணுத்தை தெரிஞ்சுண்டாக்க மோட்சம் அப்படின்னு அவ சொல்ற. இதுஹி தத் பிரக்ரியா, அதுதான் அவ பிரக்ரியை சொல்லப்பட்டிருக்குது. அதனால அது இங்கு இல்லையே. நகி அவ்வக்தம் இக ஞேயத்தேன உக்தம். இங்க வந்து அவ்வக்தமான அத்த ந தந்திர பிரக்ரியா கந்த தத்ர, இந்த அத்திர அத்திரன்னு இந்த இந்த இதுல வாக்கியத்துல இந்திரியேபிய பராசக்தான் அந்த பிரகரணம் இருக்கே, அதுல ந தந்திர பிரக்ரியா கந்த. காபில தந்திரம், கபில கபிலர் சொன்ன சாங்கிய தந்திரத்தினுடைய பிரக்கிரியை இருக்கே தத்துவ பிரக்ரியா, அதனுடைய வாசனை கூட இங்க கிடையாது. அதனால ஞேயத்துவ அவசியம் ஞேயத்தில்லை. நீங்க சொல்றீங்கோ ஞேயத்தம் உண்டு அப்படின்னு சொல்றீங்கோ, ஆனா இங்கேயோ இந்த உபநிஷத் வாக்கியங்கள்லயோ ஞேயத்தம் சொல்லப்படல. சொல்லப்படாதனால இந்த இடத்துல அது இல்லை, ஆகவே பிரதானம் இல்லை அப்படின்ட்டு இந்த சூத்திரத்தினால அவ்யக்தமானது சரீரம்தான் அவ சொல்ற பிரதானம் இல்லை அப்படின்ட்டு சொல்லி முடிச்சார். அதன் பிறகு அடுத்த சூத்திரம் வததி சேத் பிராஜ்ஞோஹி பிரகரணாத் அப்படின்னு அடுத்த சூத்திரம். அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, அசப்தம் அஸ்பரிஷம் அரூபம் அவ்வயம் ததாரசம் நித்தியம் அகந்தவச்சயத் அநாத்யனந்தம் மகதப்பரம் த்ருவம் நிசாயத்தம் மத்தியமுகாத்திரமுச்சியதே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதாவது அசப்தம், அதுக்கு சப்தமே கிடையாது, ஒளி இல்லை, துவனி இருக்கே சப்தம் நாதம் அது இல்லை, அஸ்பரிஷம் அதை தொடவே முடியாது, அரூபம் அதுக்கு ரூபம் இல்லை, இந்த இந்த வர்ணம் இருக்கு அந்த வர்ணம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவ்வயம், வியயம்னா அழிவு, அவ்வயம்னா அழிவற்றது, அதனால அவ்வயம். ததா அரசம், அதுக்கு ரசமே கிடையாது, ரசம்னா என்ன அர்த்தம், ஒரு சுவை அதுவும் இல்லை, அது நித்தியமா இருக்கிறது, அது நித்தியம் அகந்தவத்து, அகந்தவத்து கந்த வாசனையும் கிடையாது. திருமேனிக்கு வாசனை உண்டு, திவ்யாத்ம சுரூபத்துக்கு வாசனை உண்டான்னா, நம்ம உடம்புல எத்தனையோ வாசனை இருக்கு, நம்ம சுத்தாத்ம சுரூபத்துக்கு வாசனை கிடையாது. அந்த மாதிரி பரமாத்மாவுடைய திவ்யாத்ம சுரூபம் இருக்கே அதுக்கு வாசனையே கிடையாது. அகந்த வச்ச எது, அது மட்டுமா, அனாத்யனந்தம், அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, அனாதி அனந்தம், ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அது மட்டும் தான் மகதா பரம் த்ருவம், ரொம்ப வசந்ததெல்லாம் காட்டும் வசந்தது அது, துருவம் துருவம்னாக்க ஸ்திரமா இருக்கிறதுன்னு அர்த்தம், எப்பொழுதும் நிறைய நடிச்சு நிக்கிறது, பிரதிஷ்டிதமா இருக்கிறது அது. நமக்கெல்லாம் அப்படி கிடையாது,
பயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கடைசியில முடிக்கிறது. தம் நிச்சாய மத்திய முகாத்திரமுச்சதே நிச்சாய, அதை பார்த்து அதை அறிந்துண்டு தெரிஞ்சுண்டு அதன் பிறகு உபாசிச்சு மிருத்யு முகாத்து பிரமுச்சியதை. மிருத்யு அப்படின்னா சம்சாரம், சம்சாரத்தினுடைய வாய், சம்சாரத்தை உள்ள போகாம இருக்கான். அதுல இருந்து விலகிடுறோம், சம்சாரத்தை விட்டு விலகி போறான், விடுதலை அடைகிறான், அதுல இருந்து வெளில வந்துடுறோம். மிருத்யு முகாத்து பிரமுச்சியதை, முச்சியதே பிரமுச்சியதை, திரும்ப அவனுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு இருக்கு. இதுல வந்து இந்த அசப்தம் அஸ்பரிஷம் அரூபம் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் பிரகிருதி கூட உண்டு. பிரகிருதி கூட அசப்தமா இருக்கும், அஸ்பரிஷம் பார்க்க சூக்ஷமா இருக்கு, நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. சூக்ஷமா இருக்கிறதுனால அதுக்கு தெரியாது, அதுக்கு சப்தமோ ஏதாவது இந்த ஆகாசத்தினுடைய தர்மம் சப்தம் அது இல்லை, ஸ்பர்ஷம் வாயுனுடைய தர்மம் அது இல்லை, அரூபம் ரூபம்ன்றது தேஜஸோட தர்மம் அது இல்லை. அந்த மாதிரி அரசம் ஜலத்துக்கு மகாபூதங்கள்ல ஜலம் ஒன்று தெரியும், அதனுடைய தர்மம் ரசம் அதுவும் இல்லை. அந்த மாதிரி கந்தம், கந்தம்ன்றது வாசனை, பிருத்திவிக்கு கந்தம் இருக்கு, கந்தம் இருக்குது அதான் வாசனை, அதுவும் இது கிடையாது. இப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம், நம்ம லோகத்துல வஸ்துக்கள்ல பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் பிரகிருதியில நம்மளால அறிஞ்சிக்க முடியவே முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் பிரகிருதிக்கே அன்வயிக்கிறது, அதுவும் மகத பரம் அப்படின்னு இருக்குது, மகத்தத்துவத்துக்கு மேல இருக்கிறது இந்த பிரகிருதி. அதனால பிரகிருதியை தெரிஞ்சுண்டாக்க இவனுக்கு சம்சாரத்திலிருந்து விடுபடுவான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. மிருத்யு முகாத்திரமுச்சதே அப்படின்றது நிச்சாயத்தம் மிருத்யு முகாத்திரமுச்சதே, மிருத்யுடைய வாயிலிருந்து சம்சார வாயத்திலிருந்து விடுபடுகிறான். அப்ப எப்பன்னா நிச்சாய அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு உபாசிச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பிரகிருதிய சொல்றதே அப்படின்னு நீ கேட்டாக்க அவன் வந்து சாங்கியம் கேட்கிறான், பிரகிருதி தான் சொல்றதே, பிரகிருதியினுடைய ஞானத்தினால மோட்சம் வரும்னு சொல்றது இங்க, அது சொல்றதுனால அது உண்டோ இல்லையோ அப்படின்னு அவன் கேட்கிறான். அது கிடையாது, அது கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த பிரகரணத்துல பார்த்தாக்கா இந்த மாதிரி தம் துருவம் தம் மிருத்யுமகா துணிச்சு அவனை தான் தெரிஞ்சுட்டு இருக்கு, அவனை தெரிஞ்சுட்டு இருக்கு. அடுத்த வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றது தெரியுமா, அதுக்கு முன்னாடி வாக்கியங்கள் பின்னாடி வாக்கியங்கள்லாம் பார்த்தாக்கா அங்க விஜான சார்த்தில் எஸ்து மனப்பிரகிரவான் பரமாத்னோதி சத்விஷ்ணா பரமம் பதம் அப்படின்னு இருக்கு. விஜான சார்தில் எஸ்து, புத்தி சாரதியா இருக்கணும், தேரோட்டியா, மனசு இதுவா இருக்கணும், கடிவாளமா இருக்கணும். அதை எவன் உடையவனோ, புத்தியை சாரதியாகவும் மனசை வந்து கடிவாளமாகவும் எந்த மனிதனுக்கு இருக்கோ, எவனுக்கு இருக்குதோ அவன் தான் ஞாத. அவன் வந்து அத்வன பாரமாப்னோதி, இந்த வழியினுடைய அடுத்த கரை அதை அடைஞ்சிடணும் அவன். அது எதுன்னா தத்விஷ்ணோ பரமம் பதம், அந்த விஷ்ணு பிரசித்தமான பெருமாள் பெருமானுடைய பரமபதத்தை அடையிறான் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்குது. அதனால சோதன பரமாத்மோதி தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ஏத சர்வேஷ பூதேஷு கூடோத்மான பிரகாசத்தே, இந்த இவன் எல்லா பிரபஞ்சத்துக்குள்ளேயும், பிரபஞ்சத்துல எல்லா என்னென்ன வஸ்து இருக்கோ அது அத்தனைக்குள்ளேயும் உட்கார்ந்துட்டு இருக்கான், இவன் ரகசியமா உட்காந்துட்டு இருக்கான். தோ அடியனுக்குள்ள அவன் இருக்கான், உங்களுக்குள்ள இருக்கான், எல்லா சேதனங்களுக்குள்ளயும் இருக்குது. எப்படி அசேதனங்கள் அறிந்து கொள்ளாதோ அவன் நம்மளும் தெரிஞ்சுக்கல, நமக்கும் தெரியல உள்ளுக்குள்ள எம்பெருமான் உட்காந்து இருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியல. நான் பிரகாசத்தை அவன் பிரகாசிக்கிறது இல்லை, ஏன்னா நமக்கு கர்மாவானது நம்ம ஞானத்தை மூடி விட்டுருக்கு, அதனால நமக்கு தெரியல
ஆனால் திருஷ்யதே த்வக்ரியா புத்தியா சூக்மயா சூக்மதர்சிபிஹி அப்படின்னு அங்க இருக்குது. அதனால என்ன அர்த்தம், ரொம்ப சூக்மமான புத்திசாலிகள். அவள்னா என்ன பண்றா அப்படின்னாக்கா, அவ உபாசிக்கிறாள். அவ உபாசிக்கிறதுனால அது எப்படி ஒருமுகப்படுத்தப்பட்ட ஞானம், மனசு, இந்திரியங்கள் எல்லாம் ஏகாக்கிர சித்தா, ஒரே சிந்தை. என்ன சிந்தைன்னா, எம்பிரமானியே நினைச்சுட்டு உபாசிக்கிறவ. அப்படி உபாசிக்கிற அவளால சூக்ம தரிசிப்பிக்கும், அவளால தான் சூக்ஷமா தெரிஞ்சுக்க முடியும் எல்லாத்தையும். எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால சூக்ம தரிசிபிகி திருஷ்யதே, அறியப்படுகிறான், காணப்படுகிறான், சாட்சாத்கரிக்கப்படுகிறான். ஏன்னா எம்பெருமான் பக்தானாம் புரதஸ்திதம், பக்தியோட உபாசனம் பண்ணா முன்னாடி வந்து நின்றுறானோ இல்லையோ, அதனால அவனுக்கு வைசிஷ்டம் அதிகம் அது. ஆக இந்த இடத்துல சொன்னது என்னன்னாக்க, எம்பெருமானை பத்தி சொல்லிச்சே தவிர்த்து நீ சொன்ன மாதிரி இந்த பிரதானத்தை பத்தி இந்த பிரகரணம் சொல்லவே இல்லை. ஒரு உபாசகன், அந்த உபாசகனுக்கு எது உபாசியம், எது உபாசியம்னாக்கா பரமாத்மா தான். ஒரு அசேதனத்தை வந்து உபாசித்து என்ன பிரயோஜனம் கிடைக்கும், அதனால வரவே வராது. இதை ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லிட்டோம், அசேதனத்தை உபாசித்தால் அதனால அவனுக்கு எந்த பலனும் கிடைக்காது, எந்த பலனும் கிடைக்காது அசேதனத்தை உபாசித்தாக்கா. அதனால இந்த இடத்துல அசேதனம் சொல்லப்படலை, பரமாத்மா தான் சொல்லப்படுறான். இந்த பிரகரணம் அதுதான் அப்படின்னு நீங்க சூத்திரத்தினால சாதிக்கிறார். இப்ப பாருங்க, வததி சேஜ்ஞோஹி பிரகரணாத், வததி சே எங்க சொல்றது, சொல்கிறது என்று சொன்னா, அதாவது அவ்யக்தத்தை கூட, அச்சேதனமான பிரகிருதியை கூட தெரிந்து கொண்டு மோட்சத்தை அடைகிறான், சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான் அப்படின்னு சொல்றதே இங்க வசதி இருக்கே என்ன கிடையாது. ஏன்னா பிராஜ்யோகி பிரகரணம், இங்க பிராஜ்யன் அல்லவா சொல்லப்படுகிறான், பிராஜ்யன் சர்வஜன் அர்த்தம், அவன் தான் சொல்லப்படுறான் எம்பெருமான். ஏன்னா பிரகரணாது, இந்த பிரகரணம் முன்னாடி பின்னாடி எல்லாத்திலையும் பாரு, எல்லாத்திலையும் பார்த்தா தெரிஞ்சிடும் இங்க எம்பெருமான் தான் சொல்லப்படுகிறான். ஒரு ஜீவனே சொல்லப்படல, அப்படி இருக்கச்சு ஒரு அச்சேதனமான பிரகிருதியை போய் சொல்லுவாளா, அது இது பண்ண முடியாது. அதை இங்க சொல்ற அசப்தம் அஸ்பரிஷம் இது உபக்ரம்ய மகதஸ்பரம் துருவம் நிசாயதம் மிருத்யுமுகாத்ரமுச்சதே இது பிரதானஸ்ய ஞேயத்வம் அனந்தரமேவ வததி இயம் ஸ்ருதிரிதிசே. அசப்தம் அஸ்பரிஷம்னு ஆரம்பிச்சு மகத பரம் துருவம்னு சொல்லி, இது அத்தனையும் விசேஷணம். இது பெருமாளுக்கு நாம சொல்றோம், சாங்கியன் இது அசேதனமான பிரதானத்துக்கு தான் வரும்னு அவன் சொல்றான். சொல்லி நிச்சாய தெரிந்து கொண்டு உபாசித்து தம் அவனை, அல்லது அதை அப்படின்னு அர்த்தம், அதைன்னு அவன் சொல்லணும், நாம அவனை அப்படின்னு சொல்லுவோம் எம்பெருமானைன்னு. மர்த்தி முகாத்து பிரமுச்சியத்தை, சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான் அப்படின்னு இருக்கு. இது பிரதானசிய நியாயத்துவம் அனந்தரமேவ வததி இயம் ஸ்ருதிஹி, இயம் ஸ்ருதிஹி இந்த ஸ்ருதி, கடவுளோட ஸ்ருதியானது அனந்தரமேவ இந்த இந்திரிய பராசியத்தாலாம் இருக்கே, அதுக்கப்புறம் அதுதான் சொல்றது, பிரதானம் தான் அறிந்து கொள்ளப்பட வேண்டும், அப்படி அறிந்துண்டாதான் மோட்சம் கிடைக்கும், சம்சாரத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்றது. இது சேர்த்து என்று நீ கூறினாயாகள் தன்ன, அது தவறு. சரி என்ன, என அசப்தம் அஸ்பரிஷம் இத்தியாதினா பிராஜ்ய சர்வஜனான பரம்புருஷன் தான். அசப்த சப்தத்தினாலேயோ அஸ்பரிஷ சப்தத்தினாலேயோ மீது என்னென்ன வாக்கியம் சொன்னமோ அத்தனை குணங்கள், இது அத்தனை யார சொல்றது அப்படின்னா பரமபுருஷனை தான் சொல்றது. பிராஜ்ய பரமபுருஷ ஏவகி அத்த உச்சதே, எம்பெருமானாய சொல்லப்படுகிறான், பரமபுருஷனான எம்பெருமான் தான் சொல்லப்படுகிறான். ஏன்ன, சோத்மன பரமாப்னோதி தத்விஷ்ணா பரமம் பதம் ஏஷ சர்வேஷ பூதேஷோ
கூடோத்மான பிரகாசத்தே. கூடோத்மா, கூடன்னாக ரகசியமா இருக்கிறது, யாருக்கும் தெரியறது இல்லை, யாராலையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. உள்ளுக்குள்ள யார் இருக்கான் நமக்கு தெரியல. தகர வித்தியிலே பார்த்தோம் பாருங்க, நிச்சபடி பூமி மேல நடந்துன்னு போயிட்டு இருக்கோம். பூமி பேர் நாம நடந்து போனா கூட நமக்கு தெரியல, உள்ளுக்குள்ள புதையல் வித்தியில நம்ம பார்த்துருக்கோம். பூமி கடையில எவ்வளவோ ஐஸ்வர்யம் இருக்கு, புதையல்லாம் இருக்கு, ஆனால் நமக்கு தெரியறது இல்லை. அறிந்து கொள்ள என்ன நமக்கு அன்றது எனகி பிரத்யூடா அப்படின்னு நாங்க வாக்கியம். நம்ம கர்மாவனால நமக்கு எல்லாம் மறைஞ்சு போயிடுத்து, அதனால நாமும் அத மாதிரி இருக்கோம், ஒண்ணும் தெரிஞ்சுக்காம இருக்கோம். இங்க பாருங்க, இது இந்த இதுல வரதராஜ சுவாமி சாதிக்கிறார். உபரி சஞ்சரதா மதிருஷ்யம் மாயாணி கூட மனப்பாய மகாநிதி துவாம் அப்படின்னு சொல்றார். பஷ்யந்தி உபரி உபரி சஞ்சரதா மதிருஷ்யம் மாயாணி கூட மனப்பாய மகாநிதி துவாம் அங்க ஸ்லோகம். அதாவது புதையல் இருக்குன்றது நமக்கு தெரியல, ஆனால் இந்த கண்ணுக்கு ஏதோ மையிட்டு போலாம். மையிட்டு பார்த்தாக்கா அவளுக்கு தெரியுமா எந்த இடத்துல புதையல் இருக்குதுன்னு. அந்த மாதிரி ஒரு அஞ்சனம், அஞ்ஞானத்தை தள்ளுற அஞ்சனம், நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உபாசனம். அது எது? பக்தி, பக்தி ரூபமா இருக்கும். இந்த பக்தி ரூபமான உபாசனத்தை வச்சுட்டு யார் இருக்காளோ அவளுக்கு உள்ளுக்குள்ள வெளியில எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கக்கூடிய எந்திரமான நன்னா தெரிஞ்சிடுமா அவளுக்கு. அதனால அப்படி சொல்றது. இங்கேயும் அப்படிதான், கூடோத்மான பிரகாசத்தையே, இங்க மாதிரி ரகசியமா உள்ள எழுந்து கொண்டிருக்கான், நமக்கு தெரியல, நமக்கு தெரியல இந்த பகவான் இது மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்ப என்னாச்சு, இங்க வந்து அச்சேதனமான பிரகிருதியை இங்க சொல்லவே இல்லை. வேற எதை சொல்லிருக்குனாக்க பரமாத்மாவனுடைய பிரகரணம் இது, அதனால பரமாத்மாவை தான் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, முன்னாடி இந்திரியேபிய பராஹ்யர்த்தாக அப்படின்னு சொல்லச்ச, புத்தேராத்மா மகான் பரக மகத பரம் அவ்வியக்தம் அப்படின்னு சொன்னோம். அந்த இடத்துல புத்தேகே ஆத்மா மகான் பரகன்னாக்க மகத்தத்துவம் இல்லை, மகத்தத்துவம் கிடையாது. இந்த இடத்துல சொன்னது என்னன்னாக்க, ஜீவாத்மாவுக்கு மகான் அப்படின்னா அவனுக்கு ஞானத்தினால மகத்துவம் இருக்கு. அவனுக்கு அணுவா இருந்தா கூட மகான் ஞானத்தினால இருக்கான்னு அர்த்தம். அதனால புத்தேராத்மா மகான் பரக மகத பரம வியக்தம் சரீரத்தை சுதித்து, சரீரத்தை ஏன்னாக்கா சரீரம் தானே தர்ம சாதனம், உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு சரீரம் தானே முக்கியம். சரீரம் இல்லாட்டா ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. அதனால அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால கடைசியில புருஷான பரங்கெஞ்சது சாகாட்டா சா பராகதிகி அப்படின்னு முடிச்சது. இப்படி இந்த இடத்துல அச்சேதன பிரகரணம் இல்லை, இது பரமாத்ம பிரகரணமா இருக்கு. பரமாத்ம பிரகரணமா இருக்கிறதுனால பரமாத்மாவை அறிந்து கொண்டால் மோட்சம் கிடைக்கும், சம்சாரத்திலிருந்து விடுபடலாம். அதுதான் இங்க சொல்றது. நீங்க சொன்ன மாதிரி அவ்வியக்த விஞ்ஞானா அப்படின்னு நீங்க சொன்னீங்களோ இல்லையோ, அது இங்க சொல்லவே இல்லை, அந்த மாதிரி இங்க சொல்லப்படலை. ஆகையினால நாங்க சொன்னதுதான் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அப்புறம் அடுத்த சூத்திரம், பிரயாணாமேவ சைவம் உபன்யாச பிரஸ்னஸ்த அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்துல ஆறாவது சூத்திரம். அது ஆறாவது சூத்திரம் பிரயாணம், மூணு 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 விஷயமா தான் இங்க உபன்யாசம் இருக்குது, கேள்வியும் இருக்குது. என்னென்ன உபாயம், என்ன உபேயம், என்ன அத மாதிரி உபேத்ரு, உபேத்ருன்னா அடையிறவன், அதாவது பிராப்தியம், அத மாதிரி அதுக்கு சாதனம், அத மாதிரி அடையிறவன், அடையிறவன் யாரு, அடையப்படுவது எது, அத மாதிரி அடையறதுக்கு உபாயம் இது. இந்த மூணை பத்தி தான் இங்க கேள்வி வருது. மூணு வரம் கேட்கிறான், மூணு வரம் கொடுக்கிறான் மிருத்யு யமன். யமன் வந்து மூணு வரத்தை கொடுத்தான். அந்த மூணு வரத்துல இவன் என்ன கேட்டான், முதல்து என்ன சொன்னா, இத மாதிரி அப்பாவுக்கு என் பேர்ல கோபத்துல தானே என்னை பார்த்து சொன்னார்,
அதை அப்ப சொல்றோம் அந்த நாசிகேதா வித்தி இருக்குதே அதை பத்தி சொல்லச்சு வாஜஸ்ரவசன்றவர் யாகம் பண்ற யாகம் பண்ற சமயத்துல அவர் வந்து மோசமான பசுவெல்லாம் தானம் பண்ணார் மலட்டு பசு வயதான பசு இதெல்லாம் கொடுத்த அதெல்லாம் தானம் வாங்கிட்டு போனாக்கா யாகம் பூர்த்தி ஆகாதே யாகம் பூர்த்தி ஆகாதேன்றதுனால அவர் வந்து இவனுக்கு கஷ்டமா போயிடுத்து நச்சிகேதசுக்கு உடனே இவன் என்ன நினைச்சான் தன்னை யாருக்கா தானம் கொடுத்துட்டோம் தன்னை தானமா கொடுத்துட்டாக்கா அதனால இந்த யாகம் பூர்த்தி ஆயிடும் அப்பாவுக்கு தோஷம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான் கஸ்மை மாம் தாசி கஸ்மை மாம் தாசி என்ன யார் கொடுக்க போறார் என்ன யார் கொடுக்க போறார் மூணு வாட்டி கேட்கிறான் பிரதமம் திதீயம் திருத்தீயம் அப்படின்னுட்டு மூணு வாட்டி கேட்ட உடனே அவருக்கு கோபம் வந்துடுச்சு கோபம் வந்துட்டு மிருத்யவே த்வா தாஸ்யாமீதி உன்னை யமனுக்கு கொடுக்குறோம் போ அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் யமனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்ட உடனே அவரும் பரமசக்தி சுந்தரவர் பரமசக்தி சுந்தர் அந்த பரமசக்தி சுந்தரா போயிட்டதுனால அவர் என்ன பண்றாருனாக்கா இவர் சொன்ன உடனே உடனே கிளம்பிட்டான் அங்க போறான் அதுக்கப்புறம் மூணு நாள் உள்ள போல யமனுடைய திருமாலியை வாசல்லையே உட்காண்டிருக்கான் அப்போ யமனுடைய பத்னி வந்து கூப்பிடுறா சாப்பிட வான்னுட்டு அம்மா உன் பர்த்தா இல்லாம ஒரு பிரம்மச்சாரி உள்ள வந்து எப்படி சாப்பிட முடியும் பர்த்தாவோட சேர்ந்து நீ பிக்ஷை போட்டேன்னா நான் சாப்பிடலாம் பர்த்தா இங்க இல்லையோ இல்லையோ நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னுட்டு இவன் வந்து சொல்லிடுறான் ஆனா இந்த மூணு நாள் ஒரு யாருமே பத்னியா இருக்க கூடாது அதுல ஒரு பிரம்மச்சாரியும் சன்னியாசியும் பத்னியாவே இருக்கக்கூடாது பிரம்மச்சாரியும் சன்னியாசியும் பத்னியா இருந்தாக்கா அவ்வளவு பாப்பம் அதனால நம்ம ஐஸ்வர்யம்லாம் போயிடுமா நம்ம ஐஸ்வர்யம்லாம் போயிடும் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பிரம்மச்சாரி வந்து பத்னியா இருந்துட்டான் இங்க மூணு நாள் மூணு நாள் உபவாசம் இருந்துட்டு இந்த சின்ன குழந்தை நசிகேதசு ஓடி வரான் க்ஷமிக்கணும்னு பிரார்த்திக்கிறான் ஐஸ்வர்யம் போயிடுத்தேன்னுட்டு அப்புறம் உனக்கு மூணு வரம் கொடுக்குறேன்றான் அதுல முதல் வரம் இவன் கேட்கிறான் எங்க அப்பா என் பேர்ல கோச்சண்டையோ அந்த கோபத்தை வந்து நீ வந்து இது பண்ணிடு கோக்கடிச்சுடு அந்த கோபம் என் பேர்ல அவர் கோச்சிருந்தானே என்ன மிருத்தி உகுத்தாரேன்னு சொன்னார் அதனால நீ அதை வந்து போக்கடிச்சுடு அப்படின்னு அவன் சொன்னான் அவன் கேட்கிறான் அதனால என்ன எடுத்துனாக்கா இங்க இதான் விசேஷமானது ஒரு உபாசகன் எப்படி இருக்கணும் எல்லாருக்கையும் சுமனஸ்காரா இருக்கணும் கோபத்தாத்மையும் வரக்கூடாது அதனால புருஷார்த்த யோகிதை எனக்கு வருது நான் சாந்தனா இருக்கணும் குரத்தாழ்வானுக்கு கண்ணு போயிடுத்து கண்ணை பிடிங்கி போட்டாச்சு அப்போ வரதங்கிட்ட வரதாசம் பண்ற பெருமாள் கண்ணை கொடுக்குறேன்னு சதைக்ஷணியாகன்னு சொன்ன கண்ணை கொடுக்குறேன்ட்டு அப்போ அவர் என்ன சொன்ன ஒன்ன வருது உனக்கு ஸ்தவம் பண்றதுக்கு மூல காரணம் என் கண்ணு போனது என் கண்ணு போனதுக்கு மூல காரணம் நாலுராச்சான் பிள்ளை அந்த நாலுராச்சான் பிள்ளைக்கும் கண்ணு போயிடுத்து எனக்கு கண்ணு கொடுக்குற பட்சத்துல வரதனை பார்த்து பெருமாள் கூரத்தாழ்வான் கேட்கிறார் நாலுராச்சான் பிள்ளைக்கும் கண்ணை கொடுக்கும் எனக்கு கொடுக்கணும்னு அவனுக்கு கொடுத்துட்டு எனக்கும் கொடு எனக்கு ஒண்ணு கொடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாரு அவர் இதுதான் ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் எல்லாம் ஏக சுவாதன புஞ்சித்த நான் உன்னை சேவிக்கிற மாதிரி அவனும் சேவிக்கிற மொழியும் நாலுராச்சான் பிள்ளையும் அதனால எல்லாருக்கும் கண்ணை கொடு அவனுக்கும் கண்ணை கொடு கெடுதல் நினைக்க கூடாது எல்லாருக்கும் சுமனஸ்காரா இருக்கணும் அப்பதான் உபாசகன் அப்படின்றது சித்திக்கும் இல்லாத போனா உபாசகன்றது சித்திக்கவே சித்திக்காது அதனால இவன் வந்து இந்த ஒரு பிராப்த அடைய அடைகிறவன் இவன் அடைகிறவனுடைய சுரூபம் சொல்லப்பட்டிருக்கு இங்க இது முதல் கேள்வி ரெண்டாவது வரம் மோக்ஷ உபாயமா இருக்கக்கூடிய நாச்சிகேத அக்னி வித்தியை அவன் கேட்கிறான் சத்வம் அக்னி சொர்க்கமத்யேஷி மிருத்யோ பிரப்ரோஹி தம் ஸ்ரத்ததானாய மஹ்யம் யமனே மிருத்யுவே நீர் வந்து எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்க உமக்கு சொர்க்கமாகிற மோக்ஷம் இருக்கே அதை அழிக்கக்கூடிய ஒரு அக்னி நாச்சிகேத அக்னி வித்யை அது உமக்கு தெரியும் நான் ஸ்ரத்தையா இருக்கேன் அதனால உன்னை பிரார்த்திக்கிறேன் நீர் எனக்கு அதை உபதேசியும் அப்படின்னு அவன் கேட்கிறான் அவன் அதனால இங்க சொர்க்கம்னாக்கா பண புருஷார்த்தமான
மோக்ஷம்னு அர்த்தம். சொர்க்கலோக அமிர்தத்வம் பஜந்தே ஏதத் த்விதீயேன வ்ருணே வரேன. நீ கொடுத்த முதல் வரத்துல எனக்கு யோக்கியதையை சம்பாதிச்சிருந்தேன், ரெண்டாவது வரத்தினால இந்த உபாயத்தை நான் கேட்கிறேன், சொர்க்கத்தை நான் அடையணும், மோக்ஷம் சொர்க்கம்னா மோக்ஷம் இந்த இடத்துல மோக்ஷத்தை அடையணும், மோக்ஷத்தை நான் அடையணும்னாக்கா அதுக்கு உபாயமாகிற இந்த நாச்சிகேத அக்னி, அந்த அக்னி வித்யா அது உமக்கு தெரியும், அத்தை எனக்கு உபதேசியம் அப்படின்னு அவன் பிரார்த்திக்கிறான். இதனால ரெண்டாவது வரம் வந்துடுத்தது. இது என்னது? பிராப்பியம். பிராப்பியம் அடையறதை பத்தி, அதாவது இது சாதனத்தை பத்தி. முதல்ந்து தனக்கு உபாசகனுடைய சுரூபத்தை சொல்லிடுச்சு, ரெண்டாவதுனால உபாயத்தை பத்தி சொல்லிடுச்சு, மூணாவது திருதீயன வரையன என்ன கேட்கிறார் அப்படின்னாக்கா, ஏயம் பிரேதே விசிகித்சா மனுஷே அஸ்தி ஏகே நாயம் அஸ்தி ஜெய்கே அப்படின்னா வந்திருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுடுறான் இவன். விட்டுட்ட உடனே இங்கே நாங்க போறான் பாருங்க, அங்க என்ன இருக்குது, என்ன இருக்குது அங்க, அது எனக்கு தெரியலையே, அது நீ எனக்கு சொல்லும். இந்த சுரூபம் எனக்கு தெரியல, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறார், அதுல விசிகிச்சா அதுல விபரதி பத்தி விசாரம் இருக்கு, எனக்கு அது தெரியல. அதனால தயக்கூர்ந்து எல்லா பந்தங்களுக்கிருந்து விடுபட்ட உடனே அங்க போனாக்கா என்ன இருக்கு அதை எனக்கு சொல்லும், நீ எனக்கு அதை அனுகிரகிக்கணும். இப்படி மூணு கேட்டிருக்கு. அப்போ இந்த கேள்வி, மூணாவது கேள்வி கேட்ட உடனே மெத்து என்ன பண்றார் அப்படின்னாக்கா பரீட்சை பண்ற, அப்பா இதெல்லாம் உனக்கு எதுக்கு, சின்ன பையன் உனக்கு போகத்தை கொடுக்குறேன், அத்தை கொடுக்குறேன், இப்ப என்னென்னவோ ஏமாத்தி பாக்குற யமன் உபதேசம் பண்ணச்சு. ஏன்னா பரீட்சை பண்ணி அதன் பிறகுதான் இதெல்லாம் உபதேசிக்கணும், இல்லாதப்பனா அப்படியே உபதேசிக்க கூடாது. ஏன்னா சிஷ்ய லட்சணமே போயிடும், ஆச்சார லட்சணமும் போயிடும், இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. அதனால கேள்வி கேட்கிறார், இதை சொல்லு அதை சொல்லுன்னு நச்சிகேதர் கேட்டா கூட மிருத்யு அவரை வந்து ஆதர்சிக்க பாக்குறான், இத சொல்லி அத்த சொல்லி எப்படியாவது ஏமாத்திடலாம், ஏன்னா இது ரகசிய விஷயமாச்சு, இது எல்லாத்துக்கும் உடனே சொல்லிட முடியுமா கேட்ட உடனேயே. அதனால என்னென்னவோ பிரலோபம் பண்ணி பாக்குறான், ஆனால் கேட்கல நச்சிகேதர். இந்த நீ வரம் தரேன்னு சொன்ன, உனக்கு இஷ்டம் இருந்தா எனக்கு கொடு, இல்லாத போனா எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு இந்த நச்சிகேதர் சொல்லிட்ட உடனே அவனுடைய திருட புத்தியை தெரிஞ்சுட்டு அந்த நச்சிகேதருக்கு உபதேசிக்கிறான். அதனால பிரயாணாமேவ செய்வம் உபன்யாச, மூணுத்துக்கு தான் உபயம் உபாயம் உபேதா, அதாவது பிராப்பியம் பிராபகமான சாதனம் உபாயம் என்ன அது, அப்புறம் பிராப்தா அடையிறவன், இந்த மூணுத்தை பத்தி கேள்வி, அந்த மூணுத்துக்கு பதில் வந்திருக்கு. இந்த இடத்துல பிரதானம் எப்படி வரும், பிரதானம் வரவே வராதே, பிரதானம் இந்த இடத்துல இதுவே வராது. காரணம் வெறும் ஒரு அச்சேதனம், ஒன்னும் ஞானமே இல்லாத அச்சேதனம், அதை அடைஞ்சு இதை ஏற்கனவே அடைஞ்சது தானே, அது ஏற்கனவே அடைஞ்சது, ஏற்கனவே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதை திருப்பி அடையிறதுல திருப்பி அனுபவிக்கிறதுல என்ன பிரயோஜனம், அதனால அது இங்க சொல்லப்படவே இல்லை. அதனாலதான் இந்த இடத்துல வரிசையா இத்தனை இத்தனையும் பார்த்தோம் பாருங்க, அசப்தம் அரூபம் அவ்வயம் இதெல்லாம் பார்த்தோமோ இல்லையா, அசப்தம் ஸ்பர்ஷம் அரூபம் அவ்வயம் அதெல்லாம் பார்த்தோமே, அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் சொல்லி உபதேசிக்கிறான் யமன் நசிகேதருக்கு. ஆகவே இந்த இந்த காரணத்தினாலேயும் கேள்வி என்ன, அதுக்கேத்த பதில் என்ன, கேள்வி இவனையும் வசந்தவன், ஒரு உபாசகனையும் ரொம்ப வசந்தவன்னாக்கா உபாசகனை காட்டிலும் அவனுக்கு பிராப்தியமா இருக்கக்கூடியவன் எவ்வளவு வசந்தவனா இருப்பான், அது கேவலம் திரிகுணாத்மகமான சத்வரஜஸ்தம மயமா இருக்கக்கூடிய பிரகிருதினாக்கா அதை அடையவே வேண்டாம், நான் ஆசைப்படாட்டா கூட எனக்கு கிடைச்சிடும். இதோ இப்ப சம்சாரத்துல நம்ம எல்லாரும் இருப்போம், நான் ஆசைப்பட்டா எனக்கு வந்தது, நவத்துமபி சக்கியதே நரக கர்ப்பவாசாதிகம்
வபுஷ்ட பௌதாதிக்கம் நிபுண சிந்தனையே தாதிருஷன்றார் அபீதிஸ்தவத்துல. அதுல சொல்றது நமக்கு சொல்ல முடியறதா? நரக நரகவாசமும் சரி கர்ப்பவாசமும் ரெண்டும் ஒண்ணுதானா? ரெண்டு இத மாதிரி எத்தனை வாசங்கள் நமக்கு ஜீவனங்கள் வசிக்கிறதுன்றது எங்கெங்கெல்லாம் வச்சுட்டு இருக்கணாமோ? எப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம்? அது மாதிரி வபுஷ்ட பௌதாத்துக்கம் இந்த உடம்பு முழுக்க அழுக்குடம்பு, இது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். எல்லாம் பிரகிருதி சம்பந்தம், பிரகிருதி சம்பந்தமா போயிடவே இதை எப்படி இது பண்ண முடியும்? இத உடம்பு பிரகிருதி சம்பந்தமா இருக்குது, அழுக்குடம்போட கூடதான் இருக்குது. ஆனா இதே அழுக்குடம்பை நம்ம உபாசனம் பண்றதுக்கு உபயோகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. எப்பொழுதும் பெருமாள் அனுஷ்டானம், பெருமாள் சிந்தனை, பெருமாள் ஆராதனம், பகவத் தியானம், பெருமாளுடைய திருக்கல்யாணங்களை சேவிக்கிறது, பாகவதங்களை சேவிக்கிறது, தேவம் குண மாதிரி இந்த மாதிரி ஸ்ரீசூக்திகளை நிச்சயப்படி சேவிக்கிறது, இத மாதிரிலாம் இருந்தாக்க நம்ம அழுக்குடம்பே ரொம்ப அப்ராகிருதமான உடம்பா மாறிடுறது. அப்ராகிருதமான உடம்பா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யோகிகள் அப்படிதான் நல்லா இருக்கா? யோகிகளுக்கு ஒரு தோஷமும் வராது இல்லை, அவளுக்கு இந்த ஆனந்தம் தான் எப்பொழுதுமே. அதனாலதான் பாருங்க சம்பரோஷனம் பண்றாளே, பெருமாளுக்கு சம்பரோஷனம் பண்ணச்ச பெருமாளுக்கு பிரதிஷ்ட பண்ணணும். பிரதிஷ்ட பண்ற சமயத்துல இது சாராஸ்வாதினியில சாட்சா சுவாமியோ அல்லது திருக்குணம் தேசியனோ அனுகிரகிச்சிருக்கா. சம்பரோஷனம் பண்ணச்ச பெருமாளுக்கு பிரதிஷ்ட பண்ணணும். அந்த பிரதிஷ்ட பண்றதுல மகாபாகவத ஆலிங்கனம்னு ஒண்ணு உண்டு, ஏற்கனவே சொல்றப்படியே மகாபாகவத ஆலிங்கனம், அதாவது பரம பாகவதால் மகாயோகிகளா இருக்கக்கூடிய பரம சிவவிஷ்ணுவர் அது எங்க ஐயா சுவாமியும் எங்க ஆச்சாரியார் அது மாதிரி ஆண்டவன்கள் ஹரிசங்கர் இவாள்லாம் ஞாபகம் தான் எனக்கு வரும். இவாள்லாம் எப்பேற்பட்ட யோகிகள், கிரகஸ்த யோகிகளோ அல்லது சன்னியாச யோகிகளோ தெரியாது, எல்லா யோகிகளும் யோகிகளே. அவள்லாம் ஞாபகம் வரும் அடி எனக்கு. அவள்லாம் அந்த பெருமாளை போய் கட்டிக்கணுமா? ஒரு பெருமாளுக்கு சாநித்தியம் வருது, ஒரு மகாபாகவத ஆலிங்கனத்தினால பெருமாளுக்கு சாநித்தியம் வருதான். ஏன்னா ஆச்சரியமா இல்லை? ஏன்னா அந்த பாகவதால் பெருமாளுக்கோசரமே பிரியோகி ஞானினோத்தியம் மகம்சதி மகப்பிரியா பின்னாடி சொல்ல போறோம். அந்த மாதிரி அவள்லாம் இருக்கா? அத்தியத்த பிரியம், எல்லாம் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் பெருமாளுக்கே சமர்ப்பிச்சுட்டு பகவானே கதின்னு இருக்காளோ இல்லையோ, அந்த மகாபாகவதால் ஆலிங்கனம் பண்ணிண்டாக்க அந்த பெருமாளுக்கு ஒரு சாநித்தியம் வருதுனாக்க எப்பேறப்பட்ட உடம்பு இது. அழுக்கு உடம்பு கூட நல்ல உடம்பா மாறிடுறது. அதே நம்ம மோசமான சிந்தனையிலேயே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எப்பொழுதும் விஷய சுகம் விஷய சுகம். இன்னைக்குதான் சிதப்பிரஜனை பத்தி சொல்லி முடிச்சுட்டு மேல இதாச்சு காலக்ஷேமாச்சு கீதா பாஷ்யம். அப்ப சொல்லச்ச இந்த விஷய ராகம் இருக்கே அது உடனே போகாது, விஷயத்துல ஆசை ரொம்ப கஷ்டம். அதனால அது பெருமாள் கிட்டேயே அல்லது ஜீவாத்மா கிட்டேயே மனசை நம்ம ஒருமுகப்படுத்தி செலுத்த ஆரம்பிச்சாக்க அது தானா போக ஆரம்பிக்கும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும், விஷயங்கள்லாம் இழுத்து விட்டுடும் நம்மள, அதனால அது கூடாது. அத இங்க சொல்ற பிரயாணாமேவ தெய்வம் உபன்யாச பிரஸ்னஸ்ட அப்படின்னு சொல்ற. இப்ப பாருங்க அஸ்மின் பிரகரணே ஏயம் பிரேதே விசிகித்சா மனுஷியே யா இயம் விசிகித்சா மனுஷியே பிரேதே. பிரேதேன்னாக்க சந்தோஷமா கிளம்பிட்டான். பிரகர்ஷேன இதே அப்படின்னு அர்த்தம், இதேனாக்க போறதுன்னு அர்த்தம். மனுஷியன் இங்கேருந்து சந்தோஷமா ரொம்ப சிறப்பா கிளம்பிடுறான். அப்படி கிளம்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன கிடைக்கிறது அங்க போய் அப்படின்னா கேள்வி வந்துடுறதான். விசிகிச்சர் விசிகிச்சான்னா விசாரம், சந்தேகம், பிரதிபத்தி. ஒருத்தருக்கொத்தர வாதிகளுக்கெல்லாம் விரோதமான தத்துவங்கள் வச்சுட்டு இருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றா, வெறும் அங்க எம்பிரமான அஸ்திர திகரணத்துல வரிசையா சொல்ற, பௌத்தன் என்ன சொல்றான், சார்வாகர் என்ன சொல்றான், மீமாம்சகர் என்ன சொல்றான், நையாயிகர் என்ன சொல்றான், அத்வைதிகர் என்ன சொல்ற. ஆனா திரையந்த நிஷ்ணாதாஸ்து, திரையந்த நிஷ்ணாதான்னாக்க பரம வேதாந்திகளான நாமம், அதாவது பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு இதோ அடியனுடைய ஆச்சாரியர் பர்யந்தம் எல்லாரும் என்ன சொல்றா,
அப்படின்னு பரியந்த நிஷ்ணாதார் என்ன சொல்றாருனாக்க, இப்படிப்பட்ட எம்பெருமான இடையிறது தான் அனந்த கல்யாண குணங்களோடு சேர்ந்தவன். ஹே பிரசனீகன் உதாரண சாகரான வரிசையா அங்க போடுற எம்பெருமானார் இந்த அத்திர விகரணத்துல, அதாவது இரண்டாம் பாதத்துல இரண்டாவது விகரணத்துல. அதுல இதே விஷயம்தான் விசாரம் பண்றா, அங்க சொல்லப்பட்டது வேற இங்க சொல்லப்பட்டது வேற. அதனால இங்க வந்து ஏயம் பிரேதே விசிகிச்சா மனுஷ்யே இது ஆரம்பிய ஆ சமாப்தே முடிகிற பர்யந்தம், அந்த பிரகரணம் முடிகிற பர்யந்தம் பரம புருஷ அதாவது பிராபியமான எம்பெருமான் ததுபாசன அவன் அவனுடைய உபாசனம், அவனுக்கு போதுனா நம்ம பண்றவன் உபாசனம் அது. அப்புறம் உபாசகானம் உபாசகர் வா மூணு பேருமே உபாசகானாம் பிரயாணாமேவ, அவ மூணு பேருக்கு தான் என்னென்ன சொல்றது ஏவம்னு இருக்குது. ஏவம்னாக்க ஞேயத்வேன உபன்யாசகம், அறிந்து கொள்ளும்படியாக உபன்யாசகம், அதாவது விவரிக்கப்பட்டிருக்கு. பிரஸ்னஸ் திருஷ்யதை கேள்வியும் அதை கேள்விதான், பெருமானை பத்தி பிராபியமான பெருமானை பத்தி, அது மாதிரி சாதனமான உபாயத்தை பத்தி, அது மாதிரி பிராப்தாவான ஜீவனை பத்தி உபாசகன். மூணு பேரை பத்தி தான் கேள்வி, மூணு பேரை பத்தி தான் சமாதானம் பதில் உபன்யாசம். திருஷ்யதே ந பிரதானாதேகே தாந்திரிகாதி, தாந்திரிகன் சொல்ற பிரதானத்தை பத்தி கூட இங்க வரல, நாங்க பிரம்மாத்மக பிரதானம் கூட இங்க சொல்லப்படல. அப்படின்னா அபிரமாத்மான பிரதானம் சொல்லப்படுமா? அதஸ்ட ந பிரதான மிக ஞேயத்துவன உத்தம், இங்க வந்து பிரதானம் வந்து ஞேயம் அப்படின்னு இங்க சொல்லவே இல்லை, இங்க சொல்லவே இல்லை. அது இப்படின்னு ஆறாவது சூத்திரம் அந்திமம் சூத்திரம் மகத்வச்ச அப்படின்னு, அதுல புத்தேராத்மா மகான் பரகா அப்படின்னு இருக்கு. அதுக்கு இங்க ஆத்ம சப்தம் இருக்கு, ஆத்ம சப்தத்துக்கு மகசப்த விசேஷனமா அல்லது மகசப்தத்துக்கு ஆத்ம சப்தம் விசேஷனமா அப்படின்னாக்க, இவன் அவன் என்ன சொன்னா வந்து சாங்கியன் மகத்தத்துவம் தான் விசேஷம், ஆத்ம தத்துவம் அதுக்கு விசேஷனமா இருக்கட்டும், வியாபிச்சு இருக்கக்கூடிய மகத்து அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டான். அது கிடையாது. வேற என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஆத்மசத்து சாதாரண அறிவு இருக்கு. ஆத்மானா பொதுவா லோகத்துல எதை சொல்லுவோம், சேதனத்தை தான் சொல்லுவோம், அச்சேதனத்தை ஆத்மான்னு சொல்றதே கிடையாது. சில இடங்கள்ல சந்தர்ப்பவசாத்து மனச சொல்றது உடம்ப சொல்றது அப்படின்னு சொல்லலாம், ஆனால் ஆத்மா அப்படின்னா லோகத்துல ஒரு சேதனத்தை தான் சொல்லுவோம், அது ஜீவனோ அல்லது பரமாத்மாவோ. இந்த இடத்துல ஆத்மான ஜீவனை தான் சொல்றது, ஜீவனை தான் சொல்றது. அதனால புத்தேராத்மா மகான் பரகான்ற இடத்துல ஆத்மசப்தம் இருக்கிறதுனால மகத்தத்துவம் இங்க சொல்லப்படலை. அதாவது சாங்கியம் சொல்லக்கூடிய மகத்து இந்த மகான் அப்படின்ற சப்தத்தினால சொல்லப்படலை. அது எப்படி வராதோ அந்த மாதிரிதான் இந்த இடத்துல அவ்யக்த சப்தத்தினால கூட நீ சொல்ற அப்ரமாத்மகமான பிரதானம் சொல்லப்படலை, பிரம்மாத்மகமான சூக்ம தசை சொல்லப்பட்டது, அதனுடைய பரிணாம திசை தான் சரீரம். ஆகையினால நாங்க இங்க சொன்னது சரீரம் தான், இது காரியகாரண பாவத்தை சொல்லல, வசீகாரியத்தை தான் சொல்றது. வசீகார பரம்பரை எப்படி வசீகரிக்கணும் பிரமாணம், அது கிரமம் எப்படி, அது சொல்றதுக்கு வந்ததுன்னு இங்க சாதிக்கிறார். மகத்வச்ச யதா புத்தேராத்மா மகான் பரஹா இது ஆத்மசப்த சாமானாதிகரண்யா, ஆத்மா மகான் அப்படின்னு ஒரே வேற்றுமை விபக்தியில இருக்கு, ஒரே விபக்தியில இருக்கிறதுனால ஆத்மசப்த சாமானாதிகரண்யா மகத்சப்தேன ந தாந்திரிகம் மகத்தத்துவம் கிருஹியதே. தாந்திரிகம் சாங்கிய தந்திரனுக்கே அவன் சொல்ற மகத்தத்துவம் பிரகிருதி மகத்து அகங்காரம் அவன் சொல்ற, நமக்கும் உண்டது, நம்ம எல்லாம் பிரம்மாத்மகமா சொல்லுவோம், அவ அபிரமாத்மகமா சொல்லுவா, ஆனா இந்த இடத்துல மகான் அப்படின்னு மகத்தத்துவம் எடுத்துக்கப்படல. அது என்ன சொல்றது அப்படின்னாக்க, ஆத்மா ஞானத்தினால பெரியவனா இருக்கான், மகான் இருக்கான் அவன் அப்படின்னு தான் சொல்றது அது. அதனால மகானான ஆத்மா அப்படின்னு சொல்லணும்.
அதனால மகத்துவம் கிரகிக்கப்படல, சுவீகரிக்கப்படல. வேற என்னது? ஆத்ம தத்துவம், சேதனமான ஆத்மாதான் சொல்லப்பட்டது. ஏவம் அவ்யக்த சப்தேனாபி ந தாந்திரிகம் பிரதானம். அதனால தாந்திரிகம், கபில தந்திரம், பஞ்ச தந்திரம், அவா சொல்லக்கூடிய இதை சொல்லவே இல்லை. அவ்யக்தத்தினால அப்ரமாத்மகமான பிரதானம் சொல்லப்படுதுன்னு அவன் சொன்னான் பாருங்க, அது சொல்லப்படல. அதனால காரியகாரண பாவம் இங்க வரவே இல்லை. வேற என்ன வந்தது? வகீகாரிய பரம்பரைதான் வந்தது. அததான் கிரகிக்கணும். அந்த வகீகாரி பரம்பரை மோக்ஷ பரியந்தம் கொண்டு போய் விடுறது. அந்த மோக்ஷன்றது பிராப்தியம், போன சூத்திரத்தை சொல்லிட்டோம், பெருமாள் அடையிறது. ஆகவே அனுமானிக்க மப்பி ஏகேசாந்தி சேத் அப்படின்னு அவன் கேள்வி கேட்டான். அனுமானத்தினால் அறிந்து கொள்ளப்படுகிற இந்த பிரதானம் கூட இங்க சொல்லப்படுறது அப்படின்னு அவன் சொன்னான். அது இல்லை, பிரதானம் காரணமாக இங்க சொல்லப்படல, சரீரம்தான் ரதமாக சொல்லப்பட்டது. அது வசீகாரி பரம்பரையில அதுவும் முக்கியம், அதையும் வசப்படுத்தணும், நமக்கு அதீனமா அடக்கி வச்சுக்கணும், அதை சொல்றதுதான் வந்தது. அதனால நீங்க அவன் சொல்ற சாங்கிய தத்துவம் இங்க சொல்லப்படவில்லை அப்படின்றது இந்த அதிகாரத்தினால தீர்மானமாச்சு. அப்ப குரு பரம்பராயே மகான் முடியாது.